வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் புலாவை பார்க்க போகிறோம். குக்கரை வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1/2 kg ரைஸ்க்கு கேரட்டும் பீன்ஸும் எடுத்துருக்கோம். இவ்வளோ 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 பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். 3 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். புதினா, கொத்தமல்லி, பாயில் பண்ண பட்டாணி, நெய், மசாலா பொருட்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் நெய் ஊற்றிக்கோங்க. 50 கிராம் நெய் ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த மசாலா பொருட்களை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொத்தமல்லி புதினா போட்டுடலாம். போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பட்டாணியும் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாதி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுலுக்கு நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதனால 2 கப் பால் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் இப்போ 2 கப் ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ணோம் அப்படியே எல்லாமே சேர்ந்து. லேசாக கொதி வரட்டும், நம்ம அப்படியே அரிசி போட்டுடலாம். கொதி வந்துருச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். நம்ம விசில போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெயிட் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு அழகா இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் புலாவ் ரெடி.
ஆட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஆட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்து தொடரட்டும். சி ஆல் நியூ வீடியோ.